ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை செய்யவும் தொலைக்காட்சியில இருந்தாலே எல்லாருடைய கனவும் வந்து ஜெயலலிதா அவர்களை பேட்டி கண்டுவிட வேண்டும் அவங்களோட பேட்டி கிடைக்கிறது ரொம்ப அதுவும் பிரத்யேக பேட்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இவ்வளோ ஆண்களுக்கு மத்தியில் தன்னை சுற்றி எவ்வளோ ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண்ணை எப்படி மேடம் அவங்க அவ்வளோ போல்டாக நின்னாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே பல கஷ்டங்களை பார்த்து அதாவது ஒரு ராணி நடந்து வந்தா எப்படி இருக்கும் ஒரு ராணி நடந்து வந்தா எப்படி செய்வாங்களோ அப்படிதான் செய்வாங்க ஜெயலலிதா அவர்களை அணுகிற ஒரு முறை என்னன்னா காத்திருக்க வேண்டும் ஒரு உண்மையா காத்திருக்கணும் ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்தாலும்

ஜெயிச்சிருந்தாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலுல நிறைய எம்பி ஆனா அந்த டைம்ல உண்மையாவே அவங்க பிரதமர் கனவுல இருந்தாங்க அந்த பர்சனல் இதுல கொஞ்சம் நல்ல இது எடுத்துப்பாங்க நீ எப்படி இருக்க சாப்டியா அதெல்லாம் கேட்பாங்க நீ எங்க தங்க இருக்க கம்ஃபர்டபுல்லா இருக்கியா சேஃப்பா இருக்கியா குடும்பத்தி நிறைய பேசிருக்காங்க லவ் இஸ் அன் ஓவர் ரேட்டெட் வர்டு அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்னாங்க லவ் இஸ் ஓவர் ஸோ டோன்ட் பி பிளைண்ட்லி இன் லவ் அப்படின்னு ரொம்ப கண்மூடித்தனமான காதல்லாம் வேண்டாம் ஒவ்வொரு கேம்பெயினுக்கும் ஒவ்வொரு விதமான ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வருவாங்க ரொம்ப அழகா இருக்கும் நான் பார்த்துட்டு சொன்னேன் மேடம் மா ஐ ரியலி லைக் யுவர் ஹேண்ட்பேக் அப்படின்னு ஓ டோன்ட் யூ லைக் மீ அப்படின்னாங்க எல்டிடி தலைவர் பிரபாகரனுடைய பையன் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பாலச்சந்திரன் கனிமொழியா என்னைக்குமே அவங்க வந்து பகிரங்கமா தாக்கி பேசினது கிடையாது அவங்க வந்து திமுகவையோ கலைஞரையோ எல்லாரையுமே தாக்கி பேசுவாங்க சசிகலாவோடு அவங்க பயணிச்ச நாட்கள் காலங்கள் அதிகம் ஒவ்வொரு கேம்பெயினுக்கும் வருவாங்க ஒவ்வொன்றுக்கும் வருவாங்க எல்லாத்துக்குமே சசிகலா சசிகலா எல்லாத்துக்குமே வருவாங்க அவங்க இல்லாம எங்கேயுமே அவங்க போனது கிடையாது தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் ஜெயலலிதா அவங்க வந்து தன்னுடைய சொந்த முடிவுகளை எளிமையான முறையில் எடுத்திருந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த அம்மா உயிரோடு கூட இருந்திருப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்த இந்திய அளவில் கூட இவங்க சஸ்டைன் ஆன அளவுக்கு மற்ற பெண் தலைவர்கள் சஸ்டைன் ஆயிருக்காங்களான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கும் கலைஞர் அவர்கள் எப்பவுமே அழகாக அவங்களோட ப்ரெஸ் மீட்ல நகைச்சுவை இருக்கும் நக்கல் நிறைய இருக்கும் தெரியும் எது வந்து நாளைக்கு ஹெட்லைன் ஆகும்ங்கிறத கலைஞர் யோசிச்சு வச்சிருவாரு

பிரியம்பதா பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு பத்திரிகையாளர் பிரியம்பதா அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது அமையார் ஜெயலலிதாவை பற்றி தான் அமையார் ஜெயலலிதா மறைந்து மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது ஜெயலலிதா என்ற ஒரு சொல் தமிழக அரசியலில் ஒரு தார்மீக ரீதியான அரசியல் சாணக்கியத்தனமான ஒரு பயணத்தை மேற்கொண்டவர் என்பது நம்மில் பலருக்கு தெரியும் ஜெயலலிதா என்ற சொல் பட்டி தொட்டியங்கும் கிராமந்தோறும் இன்றைக்கும் ஒழித்து கொண்டுதான் இருக்கின்றது அவர்களை பற்றி பேசிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறார்கள் தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பெண் தலைவியாக மக்கள் மத்தியில் இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் அவரை பற்றி பேசிக்கொண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் ஜெயலலிதாவை பற்றியான நிறைய நினைவலைகள் இருக்கின்றன பத்திரிகையாளர்களுடைய பார்வையில் ஜெயலலிதா எப்படி இருந்தார் என்று பத்திரிகையாளர் பிரியம்பதா அவர்களிடம் கேட்டு பெறுவோம் வணக்கம் பிரியமதா மேடம் வணக்கம் மாதே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அம்மையார் ஜெயலலிதா மறைந்து மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது ஜெயலலிதாவோடு நீங்க அந்த காலங்களில் பத்திரிகையாளராக களம் கண்டிருக்கீங்க அவங்களோட நீங்க எடுத்த பேட்டி கூட நான் நேத்துக்கு ஒன்று பார்த்தேன் ஒரு ஆங்கில பிரபல தொலைக்காட்சிக்காக நீங்க எடுக்கப்பட்ட பேட்டி அவங்களும் ஆங்கிலத்தில் பதில் சொல்லியிருக்காங்க ரொம்ப நேரம் பார்த்தேன் எல்லாம் பத்திரிகையாளர்கள் பார்வையில் அம்மையார் ஜெயலலிதா எப்படி பயணித்தாங்க உங்களுடைய பார்வையில் ஜெயலலிதா எப்படி மேடம் முதல்ல வந்து நம்ம ஜெயலலிதா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி இருந்தவங்க ரெண்டாயிரத்தி எட்டில் எப்படி இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் எப்படி மாறினாங்கன்னு இப்படி வெவ்வேறு கட்டமாக ஒரு பத்திரிகையாளர் பார்வையில் நான் சொல்ல வரேன் நான் வந்து ஜேர்னலிசம் என்டர் பண்றது வந்து ரெண்டாயிரத்தி நாலு ஆனால் அந்த சமயத்தில் வந்து நான் அரசியல் கவர் பண்ணல ஸோ அப்படி ஒரு பப் பரிச்சயம் இல்லை ஜெயலலிதா அவர்களோட பட் ரெண்டாயிரத்தி எட்டில் நான் தொலைக்காட்சிக்கு வந்துடுறேன் தொலைக்காட்சிக்கு வந்த உடனே வந்து அவங்களுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு எல்லாமே அட்டன்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் நான் முதல் முதலில் நான் அவங்களை சந்தித்தது இன்னும் எனக்கு மறக்கவே முடியாது ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு ஏழு எண்டா ரெண்டாயிரத்தி எட்டுன்னு தான் நினைக்கிறேன் அப்போ இங்க அவங்களுடைய ஏடிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு இல்லையா அதுல வந்து நாங்க எல்லாம் பத்திரிகையாளர் நான் முதல் முறை அப்பதான் ஜெயலலிதா அவர்களை சந்திக்கிறேன் நான் ஒரு பத்திரிக்கையாளர் இளம் பத்திரிக்கையாளர் ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எல்லாம் கிடையாது அப்படியே ஜெயலலிதா கருணாநிதி அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களை சந்திக்க போறோம் ஒரு பிரெஸ் மீட் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு இதுல அவங்க வந்து நிறைய கூட்டம் நெரிசல் இருக்கு நான் இப்படி நிற்கிறேன் மெதுவா நடந்து வந்தாங்க பின்னாடி வந்து பூங்குன்றன் அவர்கள் இருந்தார் சோ மெதுவா நடந்து வராங்க தான் நான் பரிச்சயமாகிறேன் எனக்கு யாரும் என்ன தெரியும் ஜெயலலிதா அவர்களை தெரியும் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட இவங்க யாரு தான் பூங்குன்றன் இவங்க வந்து அமைச்சர்கள் இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருடைய பேர் கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் எனக்கு அறிமுக இந்தந்த சில அமைச்சர்கள் தெரியும் சிலர் நம்மளுக்கு தெரியாதவங்க இருப்பாங்க அப்படியான்னு சொன்னேன் அப்ப தொலைக்காட்சியில இருந்தாலே எல்லாருடைய கனவும் வந்து ஜெயலலிதா அவர்களை பேட்டி கண்டுவிட வேண்டும் அவங்களோட பேட்டி கிடைக்கிறது ரொம்ப அதுவும் பிரத்யேக பேட்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது கிடைச்சிட்டா நீங்க வந்து ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் மாதிரி ஆமா ஒன் டு ஒன் மார்க் சத்தியமா சொல்றேன் அந்த சமயத்துல நாங்க அனுபவிச்ச ஒரு சந்தோஷம் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும் கமலஹாசன் அவர்களாக இருக்கட்டும் இவங்க நாலு நீங்க தமிழ்நாடுல ஒரு இருந்து பிரத்யேக பேட்டி எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த நாளைக்கு நீங்க தான் ஒரு ஸ்டார் அந்த அது தரக்கூடிய ஒரு சந்தோஷம் த்ரில் இருக்கு இல்லையா இப்ப இருக்கிற ஜேர்னலிஸ்ட் நினைச்சா எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு நம்மள இந்த சமயத்துல அதெல்லாம் முடியாது இவ்வளவு பெரிய ஆளுமைகளை வந்து கஷ்டப்பட்டு அதுக்கான முயற்சி பல தான் எடுக்க வேண்டியிருக்கும் சோ அந்த முதல் முறையே போய் நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன் அவங்க கிட்ட முதல் முறையே நான் பின்னாடியே ஓடுறேன் அந்த கூட்ட நெரிசல் என் மைக்க வச்சுக்கிட்டு நான் பின்னாடியே போய் ஓடி மேடம் மேடம் ஆனால் அவங்க கிட்ட ஒரே ஒரு தன்மை பெண்கள் பெண் பத்திரிகையாளரை பார்த்தா கொஞ்சம் அப்படியே அமைதியா நிப்பாங்க நின்று என்ன அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கணும் அது அவங்களுக்கு சில பத்திரிகையாளர்களை பிடிக்கும் சில பேரு பிடிக்காது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது தெரியாது நம்மளுக்கு அவங்க எஸ் அப்படின்னாங்க நான் சொன்னேன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன் ஆங்கிலத்துல என் பேரு இது நான் இந்த சேனலுக்கு வேலை செய்யறேன் நான் புதுசா சேர்ந்திருக்கேன் உங்களை என்ன உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் யூ அப்படின்னு சிரிச்சாங்க அவ்வளவுதான் பொன்முருவல் ஆனா அவங்களுக்கு அவ்வளவு ஞாபக சக்தி இது நடந்து ஒரு மாசம் கழிச்சு ஒரு போராட்டம் ஒண்ணு ஏதோ நடக்குது அஹ் சேப்பாக்கில எந்த விஷயத்துக்குங்கிறது எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல அந்த சேப்பாக்கில போராட்டம் நடக்குது பெரிய பெரிய ஃபேன் வச்சுட்டு அவங்க போராட்டத்துல உட்காடுறாங்க அப்பவும் போயிட்டு எல்லா பத்திரிகையாளர்களும் சேர்ந்து அந்த போராட்டம் முடியிற சமயத்துல உண்ணாவிரதம் மாதிரி எதுவும் இருக்காங்க சரி உண்ணாவிரதம் இருக்கா அது முடிகிற சமயத்துல எல்லாரும் எல்லாரும் பிரஸ் மீட் மாதிரி மேலேயே போய் மைக்கு வச்சு பேட்டி எடுத்துடலாம்னு மொத்தமா போறோம் ஆங்கிலத்துக்கு தனியா தரேன் அந்த டைம்ல அவ்வளவு தமிழ் சேனலும் கிடையாது ஆங்கிலத்துக்கு முதல்ல கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலம் நாங்க எல்லாரும் போறோம் நான் போயிட்டு மேடம் நான் பிரியம்பதா அப்படின்னு ஆ எஸ் எனக்கு தெரியும் எனக்கு ஞாபகம் இருக்குது யுவர் பிரியம்பதா இந்த இந்த சேனலில் இருந்தானு அப்படின்னு டக்குன்னு சொல்லி தனிக்கும் நான் ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் வந்த சமயத்தில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சரின்னு சொல்லிட்டு அது முடிஞ்சுது இது முடிஞ்ச அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து தேர்தல் நடக்குது இல்லைங்களா பாராளுமன்ற தே தேர்தல் நடக்குது அதுக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறாங்க எல்லா ஜேர்னலிஸ்ட்டுமே வந்து நேஷனல் சேனல்ஸ் நான் சொல்கிறது தேசிய ஊடகங்கள் எல்லாருமே வந்து அவங்களோட இன்டர்வியூ எடுக்கணுங்கிற ஒரு அதுதான் போட்டி அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ எல்லாரும் கடிதம் கொடுக்குறோம் மேடம் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுங்க அப்பாயின்மெண்ட் கொடுங்க ஏன்னா அது தான் வேலை செய்யும் ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் எப் திடீர் அப்படியே எல்லாம் ஒரு பிஆர்ஓ கிடையாது இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் மாதிரி கிடையாது இப்போ இருக்கிறவங்க மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாம் ஒரு எல்லாம் கொடுங்க பிஆர்ஓ இருப்பாங்க எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் மேக்கோ ஒரு டீம் இருக்கும் அதெல்லாம் கிடையாது நீ அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அவங்களுக்கு தோணணும் அப்படின்னா நீங்க வந்து பெரிய ஊடகத்துல இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு பிடித்திருக்கணும் அதுதான் மென்ன எல்லாம் கொடுக்கறோம் நாங்கள் இது முதல்ல வேறொருத்தவங்களுக்கு கிடைச்சிது அப்புறம் இன்னொருத்தங்களுக்கு கிடச்சிது என்ன மதுரை போயிருக்கேன் என்ன கூப்பிட்டு சொல்லிடுறாங்க நீங்கள் மதுரை வந்துடுங்க அங்கே மேடம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு அன்ஃபார்ச்சுனேட்லியாக ஃபார்ச்சுனேட்லியாக தெரியாது முதல் நாள் வேற ஒரு ஊடகத்துக்கு கொடுத்துட்றாங்க அதுவும் ஆங்கில ஊடகம் அது வந்து மறுநாள் ஒளி அன்னைக்கு நைட்டே ஒளிபரப்பாகுது அதுல வந்து ஆனா என்ன ஆயிருது அவங்க ஏதோ தலைப்பு ஏதோ மாற்றி போட்டுட்டாங்க அப்படிங்கிற ஏதோ ஒரு சின்ன மன வருத்தம் இருக்கு போல இருக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் சோனியா காந்தியை பற்றி பேசியிருக்காங்க ஒரு ராஜீவ் படுகொலை எல்டிடி அந்த சமயத்துல அந்த போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா அத பத்தி ஏன் திமுக எதுவும் செய்யுங்கறத ஏதோ பேசிருக்காங்க அது தலைப்பு ஏதோ மாற்றி போட்டுட்டாங்கன்னு ஏதோ சொன்னாங்க என் அது ஏதோ ஒரு வருத்தம் அவங்களுக்கு ஏற்பட்டு மறுநாள் எனக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு இன்டர்வியூ நான் போய் நிக்கிறனே இல்ல மேடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மதுரைல அவங்க பி ஏ சொல்றாங்க இல்ல மேடம் இப்ப தர மாட்டேங்குறாங்க அவங்கள அப்செட் ஆயிட்டாங்க போன இதுல அந்த ஊடகம் இப்படி இது வந்தது நான் இல்லை நான் அட்லீஸ்ட் நான் உங்களுக்கு சந்திச்சுட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுச்சு ஏன்னா நான் ஒரு புது ஜேர் ஆஹ் ஒரு நியூ ஜேர்னலிஸ்ட் இது கிடைச்சா என்னோட இதுக்கு ஒரு பெரிய ஒரு இது இல்லையா ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் அப்படி இல்லை நான் நான் சேன்னு சொல்ல எனக்கு பேட்டி கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் நான் உங்களை சந்திச்சுட்டு தான் போவேன் ஏன்னா நான் காரணம் தெரிஞ்சிட்டு நான் போறேன் அப்படின்னு சரி வெயிட் பண்ணுங்க ஆனால் எதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறிங்க கிளம்பு இல்லை இல்லை நான் காத்திருப்பேன் அதுதான் வந்து ஜெயலலிதா அவர்களை இன்ட் அணுகிற ஒரு முறை என்னன்னா காத்திருக்க வேண்டும் ஒரு முறையாக காத்திருக்கணும் ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அப்பனா ஒரு பலன் கிடைக்கும்ங்கிற மாதிரிக்கான ஒரு உதாரணத்தை சொல்றேன் ஸோ நான் காத்துட்டு இருக்கேன் காத்துட்டு இருக்க அவங்க ரொம்ப நேரம் கழிச்சு வந்தாங்க அவங்க கேம்பெயின் கிளம்புறதுக்காக வந்தாங்க நான் ஓடி போய் மேடம் என்ன மேடம் இப்படி நான் காத்துட்டு இருந்தேன்னு இல்ல அப்ப கூட தன்மையா சொன்னாங்க ஆங்கிலத்துல சொல்ல பிரியம்பதா இப்போ இந்த மாதிரி சமயத்துல நீ என்ன கொடுத்தாலும் அங்க ஏதாவது மாத்தி எடிட்டிங் பண்ணி போட்டுட்டாங்கன்னா இப்ப பாரு எப்படி நடந்துருச்சு அது எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை தருது அது மாதிரி நீ எதுவும் தப்பா போட்டுற கூடாது அதனால நீ வேண்டாம் அதை நீ சொல்ல வேண்டாம் நீ நான் இப்ப கொடுக்க முடியாது உனக்கு அப்படிங்கிறாங்க ஆக்சுவலா எதுவும் மேஜரால எடிட் எல்லாம் பண்ணிடலாம் போடல அவங்க இவங்க ஏதோ ஒரு மன வருத்தம் இவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அவ்வளவுதான் ஏன்னா அவங்க நார்மலா தான் போட்டிருக்காங்க இவங்க சொன்னதுதான் போட்டாங்க பட் இவங்களுக்கு ஏதோ இவங்க எதிர்பார்த்த மாதிரி வரல அப்படிங்கிற ஏதோ ஒரு அதெல்லாம் ரொம்ப நுண்ணிப்பா கவனிப்பாங்க அதனால இப்போ என்னால கொடுக்க முடியாது நான் அப்புறம் ஒரு அகேஷன்ல உனக்கு தரேன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் நான் விடல கேள்விகளை எல்லாம் எப்படி எதிர்கொள்வாங்க ஜெயலலிதா அமையார் முதல்ல வந்து உண்மையா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் அவங்க இருந்த பீரியட்ல எல்லா பத்திரிகையாளர்களுமே அவர் அவங்க கிட்ட ஒரு ஹார்ட் ஹிட்டிங் கேள்வி கேட்டது கிடையாது இது உண்மைதான் இதுல எனக்கு பயம் இருக்குமோ பயம்னா என்ன ஆயிடுச்சுன்னா காம்படிஷன் ஜாஸ்தியான ஒரு டைம் இப்போ ஆனா அவங்களுக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஞாபகம் வச்சிருப்பாங்க மாதேஷ் இந்த தவறான கேள்வி என்ன ஒரு பப்ளிக் பிரெஸ் கான்ஃபரன்ஸ்ல கேட்டுட்டாரு கேட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் உங்க உங்களை வந்து எந்த விதமான பிரத்யேக இன்டர்வியூ உங்களுக்கு தரமாட்டாரு தரமாட்டாங்க சரிங்களா அந்த மாதிரி இப்போ கருணாநிதி அவர்கள் அப்படி கிடையாது

பார்ப்போம் உண்மையா சொல்றேன் எங்களையும் என்னையும் சேர்த்து சொல்றேன் எனக்கு நினைவு ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இருக்கிற நினைவு வரைக்கும் எந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் யாருமே அவங்கள ஒரு பெரிய ஹார்ட் ஹிட்டிங் கொஸ்டின்ஸ் கேட்டதே கிடையாது ஒரு பயங்கரமான கேள்வி அவங்கள உறுத்துற மாதிரி கேள்விகளை நாங்க யாருமே கேட்டது கிடையாது கேட்டாலும் அவங்களுக்கு பிடிக்காது சில சமயங்கள்ல வந்து அது அவங்களுக்கு அது புடிக்கலங்குறது ஓப்பனாவே அவங்க கேள்விகள் இருந்ததா அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது ஆனா அவங்ககிட்ட கேட்க முடியும் கேள்விகள் இல்லாம இருக்குமா சொல்லுங்க கேள்விகள் தான் இருந்தது எப்பவுமே கேள்விகள் இருந்தது சரி ஆனா அதை யாரும் கேக்கலைன்னுதான் நான் சொல்றேன் இதை நான் இப்ப இருக்கிற வளர்ந்தோறும் பத்திரிக்கையாளர்கள் இப்ப நாங்க எல்லாம் எப்படி எடுத்துக்க முடியும் இத நீங்க ஆக்சுவலா என்னன்னா இது காலங்கள் மாறி இருக்குன்னு சொல்லுவேன் சோ இத வந்து ஆனாலும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லயும் நாங்க எல்லா ஜேர்னலஸ்டும் இன்னொரு

அது கேட்கலாம் அது கேட்காம இருக்கிற அளவுக்கு நாங்கள் யாரும் இருந்ததில்லை நாங்கள் எல்லாருமே டிப்ளமேட்டிக் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம் என்னுடைய நண்பர்களே பலர் கேட்டிருக்காங்க இப்போ இந்த மௌலிவாக்கம் இஷ்யூ நடக்கும்போது கூட அவங்க வரத்துக்கு கொஞ்சம் தடங்கள் ஆயிடுச்சு மூணு மணி நேரம் கழிச்சு வந்தாங்க அது வரைக்கும் எல்லாம் அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அந்த ரோடெல்லாம் சரி பண்ணாங்க ரெஸ்கியூ ஆப்ரேஷன் கொஞ்சம் லேட்டாச்சு சோ என்னோட நண்பர் ஒருத்தர் சாம் டேனியல் அவரு வந்து கேட்டிருக்காரு தைரியமாவே கேள்வி எல்லாம் கேட்டிருக்காரு அவங்களுக்கு அந்த கேள்வியை கேட்டது பிடிக்கல ஏன் இந்த பணி வந்து டிலே ஆகுதா அந்த மௌலிவாக்கம் இன்சிடென்ட் அப்போ கேக்குதாங்கிறது எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படி அந்த மாதிரி அவங்க ஒரு டக்குன்னு ஒரு கோபம் வந்துடும் உங்களுக்கு அந்த மூஞ்சியிலேயே அவங்களோட கோபம் சந்தோஷம் ரெண்டுமே தெரிஞ்சிடும் அந்த மாதிரி இந்த மாதிரி சில அக்கேஷன்ஸை தவிர ஒரு பெரிய ஹார்ட் ஹிட்டிங் கேள்விகள் வந்து எந்த ஜேர்னலிஸ்ட்டும் கேட்டதா எனக்கு ஞாபகம் இல்ல தன்னை சுத்தி எப்படி வச்சிப்பாங்க மேடம் தன்னுடைய சுற்றுப்புறத்தை எப்படி வச்சுப்பாங்க பிளஸ் ஒரு பத்திரிக்கை வளர் சந்திப்புனா கூட நீங்க அவங்கள சுத்தி என்ன மாதிரி இருக்கும் மத்த பத்திரிக்காய் சந்திப்புக்கும் அமையார் ஜெரல் நிறைய வித்தியாசம் இருக்கும் அவங்கள சுற்றி இவ்வளவு கேப் இருக்கணும் ஓகேங்களா இவ்வளவு கேப் தாண்டி யாரும் அவங்க மேல விழுறது கும்பல் வேர்வை எப்பவுமே பெரிய பெரிய ஃபேன் ஏசி கொடநாடுல கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏசி ஃபுல் இதில் தான் ஓடிட்டுருக்கோம் அவங்களுக்கு அந்த குளிர்மையை அந்த நீட்னஸ்ஸு எல்லாம் கிளீனாக இருக்கணும் அந்த அவங்க வரத்துக்கு முன்னாடி அவங்க ப்ரெஸ் நீட் கொடுக்குறாங்கன்னா கூட மோஸ்ட்லி அவங்க வீட்டில் இருக்கும் இல்லாட்டி அவங்களுடைய அந்த இதில் இருக்கும் ஏடிஎம்கே ஆஃபீஸில் இருக்கும் ஆனால் அது வந்து அந்த இடத்த ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி தொடச்சி விடுவாங்க அந்த இடத்த ஃபுல்லாக கிளீனாக வச்சா என்ன ஒரு ப ஒரே அமைதி அதாவது ஒரு ராணி நடந்து வந்தா எப்படி இருக்கும் ராணி நடந்து வந்தா எப்படி செய்வாங்களோ அப்படிதான் செய்வாங்க அவங்களும் மெதுவா அப்படிதான் நடந்து வருவாங்க ஒரு ராணி எப்படி வருவாங்களோ அப்படிதான் வருவாங்க அண்ட் அந்த கேள்விகள் பயங்கர நுண்ணிப்பாக கவனிப்பாங்க ஒரு கேள்வி கேட்டால் எந்த சைடுல இருந்து அந்த எல்லாரையும் ஞாபகம் வச்சிருப்பாங்க அவங்க எந்த ஒரு பத்திரிக்கை நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் ஒரு வாட்டி சந்திச்சுட்டா அவங்களுக்கு அந்த மெமரியில இருந்துட்டே இருக்கும் சோ அதை எல்லாத்தையும் நோட் பண்ணி பர்ஃபெக்டா வச்சிருப்பாங்க அதே மாதிரி எந்த கேள்வி வேணால் கேட்கலாம் அவங்க கிட்ட எல்லா மொழிகள்லையும் பதில் சொல்லிடுவாங்க நிறைய மொழிகள் தெரிஞ்சு ஏன் ஆறு ஏழு மொழி மொழிகள் தெரிஞ்சவங்க நீங்க இங்கிலீஷ்ல கேட்டா இங்கிலீஷ்ல பதில் சொல்லுவாங்க ஹிந்தியில கேட்டா ஹிந்தில சொல்லுவாங்க தெலுங்கு சேனல் தெலுங்குல கேட்டா தெலுங்குல சொல்லுவாங்க எல்லா மொழியிலயும் சொல்லிடுவாங்க அவங்க அது அதே மாதிரி இன்னே தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்து ஒரு அரசியல்வாதி ஆங்கிலத்தில் அவ்வளவு அழகாக பேசக்கூடிய ஒரு இனிமையாக பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதியை வந்து நம்ம கண்டதில்ல பட் அதுக்காக ஆங்கிலம் தான் முக்கியம் அப்படி நான் சொல்ல வரல தமிழ்லயும் அதுக்கு அழகா அப்படி பேசுவாங்க அந்த பேசுறது அவங்களுக்கு ஒரு தனி அழகுல அவங்க பேசி பதில் சொல்லிடுவாங்க அதே மாதிரி நான் அதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா ரொம்ப முக்கியமா அவங்க கிட்ட என்ன நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்குன்னா அவங்க வந்து அந்த அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் சொன்னேன் இந்த மதுரை முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அவங்க இன்டர்வியூ வேணுங்கிறதுனால அவங்க ஒரு பதினஞ்சு இடம் எனக்கு தெரிஞ்சு அவங்க ட்ராவல் பண்ணாங்க ஒவ்வொரு இடத்துலையும் நான் போய் நிற்பேன் ஒவ்வொரு இடத்துலயும் நான் போயிட்டு அவங்க அவங்க கெஸ்ட் ஹவுஸோ இல்ல ஏதோ ஒரு அமைச்சருடைய வீடுகள் இருக்கும் அங்கங்க தங்கி இருப்பாங்க இல்லையா ஹோட்டல் அந்த மாதிரி தொடர்ந்து நீங்க ஏடிஎம் கே பீட் மட்டும் பாத்துட்டு இருந்தீங்களோ ஏடிஎம் கே பீட்னா அப்ப என்னோட இதை நான் அவங்களோட இன்டர்வியூ எடுத்தாகணும் அதுக்கப்புறம் நான் அதே வருடத்துல கலைஞர் இன்டர்வியூ எடுத்துட்டேன் உங்க டார்கெட் அது ரெண்டு பேர் இன்டர்வியூ தான் என் டார்கெட் ஒன்னு கலைஞர் அவர்கள் ஒன்னு ஜெயலலிதா அம்மா அவர்கள் ரெண்டு பேரையும் தான் நான் எடுக்கணுங்கிறது என்னோட டார்கெட் ரெண்டு பேரையும் எடுத்துட்டேன் பதினஞ்சு இடத்துக்கும் போயிட்டே இருப்பீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க போற அவங்களும் அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்கள கூப்பிட்டாங்க எதுக்கு நீ இப்படி வந்துட்டே இருக்கு இல்ல மேடம் எனக்கு இன்டர்வியூ வேணும் எனக்கு இந்த இன்டர்வியூ வேணும் அப்படின்னு அது அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் பர்சிஸ்டண்ட்டாக இருக்காங்களா ஒருத்தங்கிறது அவங்க நல்லா பார்ப்பாங்க ஒருத்தங்க அவங்க வேணுங்கிற விஷயத்துல உறுதியாக இருந்து பின்தொடர்ந்துட்டு இருந்தால் அவங்க மனசு இறங்கிடும் இதுதான் அவங்களோட ஜென்ரல் கேரக்டரும் கூட எல்லா விஷயங்கள்லுமே கூட ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு சேலத்தில் எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க சேலத்தில் இத்தனைக்கும் தனியாக ஒரு அறையில் ஒன் டு ஒன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி கூப்பிட்டு

அந்த இருபது நிமிஷம் எனக்கு டைம் கொடுத்துருந்தாங்க இல்லையா நான் அதை தாண்டி மேடம் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் நான் கொஞ்சம் இழுத்து அடிச்சேன் எனக்கு வந்துட்டு இருந்தது அவங்க வந்து இண்டிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த இருபது நிமிஷம் தாண்டினோட இப்படி அவங்க மொபைல் வாட்சை பார்த்தாங்க பார்த்துட்டு என்ன பார்த்தாங்க டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எனக்கு ஆனால் இன்னும் ரெண்டு கேள்வி மிச்சம் இருந்தது நான் திரும்பவும் கேட்டுட்டே இருந்தேன் திரும்பவும் ஒரு வாட்டி வாட்சை பார்த்தாங்க ஏன்னா அவங்க டக்குன்னு ரூடா என்கிட்ட சொல்ல விரும்பலன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அது க்ராஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பிரியமதா ஜேர்லி கெட்டிங் லேட் ஐ ஆம் ஐ ஹாவ் டு கோவ்

அதே மாதிரி அவங்களால ரொம்ப நேரமும் இருக்க முடியாது பத்துனா பதினொன்னுக்கு முடிஞ்சிடும் ஸோ பத்திரிகையாளர் எங்களுக்குலாம் ஒரே சந்தோஷமாக ஒரு திராவிட இயக்கத்தில் இருந்துகிட்டு அந்த மாதிரிலாம் அவங்க இருந்திருக்காங்கல்ல அந்த நேரம் பார்க்கறது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜோதிடம் ஆலோசகர்கள் நிறைய பேர் வச்சிருந்தாங்க நல்ல நேரம் பார்க்கறது நிறம் என்ன நிறம் என்ன போட்டுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பர்டிகுலரா இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருந்தது வேதாநிலையம் இருக்கு இல்லையா அவங்க வீடு அவங்களுக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பழைய தொலைக்காட்சி பில்டிங்ல ஒட்டி ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் பெரிய கோயில் கிடையாது ஒரு பிள்ளையார் சிலை இருக்கும் ஸோ அவங்களுக்கு சென்டிமெண்ட் என்னன்னா அவங்க வெளியில வரும்போது அதை இப்படி பாப்பாங்க அவங்க வண்டி முன்னாடி ஒரு லைட் இருக்கும் இந்த லைட் போட்டாங்கன்னா தான் அவங்க வண்டி போகுது பேட்டி கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை வரும் எங்களுக்கு லைட் போடலன்னா அப்படியே போயிருவாங்க ஓகேவா லைட்டை பாத்துட்டே இருப்பாங்க லைட்டை வந்து அந்த தூரத்துல இருந்து அவங்க லைட்டை போட்டுட்டாங்கன்னா ஓ இன்னைக்கு நம்மளுக்கு நிறுத்தி பேட்டி கொடுப்பாங்கப்பா லைட்டை போடலன்னா நீ கொடுக்க போறது இல்லை ஏன்னா அதில் அவங்க பர்டிகுலராக இருப்பாங்க சரி ஸோ ஆனால் இது வந்து போகும்போதும் அந்த பிள்ளையாரை வந்து அவங்க கும்பிடுவாங்க திரும்பி வரும்போதும் அந்த பிள்ளையாரை கும்பிடுவாங்க ஸோ நாங்கள்லாம் பத்திரிகையாளர்கள் எங்களுக்கெல்லாம் எப்போவுமே வந்து அவங்க வீட்டு வெளியில பேட்டி எடுக்கணும்னா நிற்போம் நாங்கள் பிளாட்ஃபார்ம் தான் இப்போ பாதி நேரம் அப்படி தான் நின்றுட்டு இருப்போம் நாங்கள் அப்போவும் நிறைய அரசியல் பரபரப்பான சூழ்நிலை இருந்த கட்டம் இல்லையா பாதி நேரம் அவங்க தான் நின்றுட்டு இருந்தோம் நாங்கள் சோ ஆனா அப்ப வந்து செக்யூரிட்டி செக்யூரிட்டிக்காரங்க கிடுகிடுன்னு வருவாங்க வந்து சொல்லுவாங்க நீங்க இங்க நிக்காதீங்க அந்த கோயில்ல மற சாமியை மறைச்சு நிக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த சைடு போயிருங்க இந்த சைடு போயிருங்க அப்படின்னு சரி நாங்க எல்லாம் போயிருவோம் அதே மாதிரி ஒரு அம்மா இருப்பாங்க பேஸ் கார்டன்ல கச்சியை தான் அந்த அம்மா அந்த அம்மா தான் டெய்லியும் வந்து கோலம் போடணும் பெருக்கி தொடைச்சு கோலம் போடணும் அந்த வெளில அவங்க கார் வரும்போது அந்த கோலத்தை பாப்பாங்க நோட் பண்ணுவாங்க ஆர்த்தியும் எடுப்பாங்க திரும்பி போயிட்டு வரும்போது ஒரு ஆர்த்தி எடுப்பாங்க அவங்களுக்கு அதுவும் நிற்பாங்க என்ன ஒரு சூழல் போயிட்டு வந்தாலும் இது ரெகுலரா நாங்க கவனிச்ச ஒரு விஷயம் அதே மாதிரி அவங்க கிட்ட இன்னொரு பர்சனல்லா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட அப்படி நடந்துகிட்ட ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப மனசு தொட்ட ஒரு விஷயம் என்ன நான் புதுசா நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது புதுசா நான் ஜாயின் பண்ண டைம்ல ரெண்டாயிரத்தி எட்டு சோ அப்ப வந்து ஒரு பத்திரிக்கையாளர் கூட்டம் வந்து ஏடிஎம் கே ஹெட் குவார்டர்ஸ் நடக்குது பயங்கர கும்பல் அடி தடி அவங்க உட்கார்ந்துட்டாங்க பேட்டி கொடுக்கறதுக்கு பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு அப்ப நான் நின்றுட்டு இருந்தேன் இழு இடுக்க பயங்கர ஒரு கன்ஜெஸ்ட்னா நின்று கூட்ட நெரிசலுக்கு நடுவில் பின்னால இருந்து ஒருத்தர் வந்து தள்ளிட்டே இருந்தாரு இவங்க எப்படி கவனிச்சாங்கன்னே தெரியாது அவங்க பேட்டியை நிறுத்திட்டு அந்த அந்த லேடிய பேரை சொல்லி பிரேமதாக்கு இடம் கொடுங்க ஏன் அந்த லேடியை இப்படி புஷ் பண்றீங்க அந்த ஆள்கிட்ட சொல்றாரு ஏன் ஒரு லேடி ரிப்போர்டர் நீங்க எப்படி புஷ் பண்றீங்க இது சரி கிடையாது முதல்ல சேர் கொடுங்க உட்கார வைங்க அவங்கள அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி அந்த இது கிளியர் பண்ணி எனக்கு சேர் கொடுத்து உட்கார வச்சு பிரஸ் மீட் நடந்தது அதுக்கப்புறம் தான் வந்து பத்திரிகையாளர் கூட்டமே தொடங்கினாங்க சோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப டச்சிங்கா அவங்க பண்ணியிருக்காங்க இல்ல நான் சொல்ல ஒரு அயன் லேடி ஒரு போல்ட் லேடி அப்படி சொல்லிருக்காங்க ஒரு சாஃப்ட் எமோஷனல் கூட அவங்க பர்சன் நீங்க என்கிட்ட சொல்லிருக்கீங்க அப்படி அந்த மாதிரி முகமும் அம்மையார் ஜெயலலிதா கிட்ட இருந்ததா நிச்சயமா இருந்தது ஒரு எமோஷனல் பர்சனா ஆமா ஆக்சுவலி அவங்க எமோஷனல் பர்சன் தான் ஏன் நான் சொல்றேன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினால எனக்கு நடந்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்

இல்ல ஒரு நிறைய பேட்டி அவங்க நான் தான் சொல்றேன் பாதி நேரம் ஜெயலலிதா அவர்களையும் கலைஞர் அவர்களையும் பேட்டி எடுக்கிறது தான் தவம் இருப்போம் இல்ல கோபாலபுரம் தான் இருந்திருக்கோம் நாங்க அண்ட் அவங்களுக்கும் நான் ஒவ்வொரு பேட்டியிலயும் பேசும்போது பேசும்போது அவங்களுக்கு என்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்துருக்காங்க டிவில இதெல்லாம் அவங்க நுண்ணிப்பா கவனிப்பாங்க எனக்கு சம்டைம்ஸ் கால் கூட வரும் அவங்க ஆபீஸ்ல இருந்து அவங்க பேச மாட்டாங்க பிஏ அவங்க பேசி மே இந்த ரிப்போர்ட் நீங்க போட்டிருக்கீங்களே இத பத்தி மேடம் சில கிளாரிஃபிகேஷன் கேட்கறாங்க அப்படின்லாம் வந்திருக்கேன் என்ன எதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க உங்களை அந்த ஜூலை சமயத்துல அவங்க

பத்திரிக்கையாளரை வந்து பிசிக்கலாவே எங்களெல்லாம் எங்களெல்லாம் அந்த 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 டைம் ஏன்னா ரெண்டு குரு தான் தான் மாட்டிக்கிட்டோம் வீட்டுக்குள்ள டைம்ல தாக்கினாங்க எங்களை பண்ணி கூட்டிட்டு வர வேண்டியிருந்தது பெரிய விஷயமா இருந்தது பத்தி விசாரிக்கிறதுக்காக எப்படி இருக்க நீ நீ உனக்கு அப்படின்னாங்க மேடம் மேடம் எனக்கு 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 பிசிக்கலா பிசிக்கலா நிஜமாவே நடக்கல நடக்கல ஃபைன் இதுக்காக வருத்தப்படாத நான் எனக்குலா அப்படின்னு அதுக்கப்புறம் ஜென்ரலாக பேசிகிட்ருந்தோம் அப்போ நான் அப்போ தான் நான் சொ அவங்க ஜெயிச்சிருந்தாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலில் நிறைய எம்பிஸ் ஆனா அந்த டைம்ல உண்மையாவே அவங்க பிரதமர் கனவுல இருந்தாங்க நிச்சயமா இருந்தாங்க நிச்சயமா இருந்தாங்க அதுல மறுக்கவே முடியாது ஏன்னா எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த முன்னாடி நடந்த அந்த பேட்டி இதுல எல்லாம் வந்து மேடம் பிரதமரா ஆக வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நீங்க ஏத்துப்பீங்களா நானே கூட என் பேட்டில கேட்டு ஒரு பெரிய ரோல் கிடைச்சா ஏத்துருப்பீங்களா ஏத்துப்பீங்களா அப்படிங்கறபோது ஒரு ஸ்மைல் வரும் உங்களுக்கு அதெல்லாம் டக்குன்னு சொல்ல முடியாதுல எனக்கு டைம் வரும்போது அதை யோசிக்கிறோம் டைம் மோடி மோடியால் லேடியாங்கிற வார்த்தை வந்தது மோடி வந்து அந்த டைம்ல பெரும்பான்மையில ஜெயிச்சதுனால இவங்களுக்கான ஒரு தேவை ஏற்படல அப்படி இல்லைன்னா ஒரு தேவை ஏற்பட்டிருந்தா இவங்க நிச்சயமா பிரதமர் ஆயிருக்கலாம் அது ஒரு மிஸ் ஆன ஒரு சான்ஸ் தான் சோ அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆயிருக்கலாம் இது நான் மிஸ் ஆயிருச்சு பரவாயில்ல என்ன பண்றது இப்ப மோடி தான் பிரதமர் ஆயிட்டாரு இதை நம்ம ஏத்துக்கு தான் வேணும் சோ நம்ம ஸ்டேட்டுக்கு தேவையான விஷயங்களை வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு நல்ல கோஆர்டினேஷன்ல இருந்துதான் நான் செய்யணும் அதுக்காக தான் நான் அப்படிதான் நான் செயல்பட போறேன் ஏன்னா என்னோட ஸ்டேட்டோட வெல்ஃபேர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னாங்க அப்புறம் அந்த சமயத்துல எனக்கு திருமணம் ஆகல சோ அவங்க வந்து கேட்டாங்க உனக்கு திருமணம் ஆயிருச்சா அப்படின்னு கேட்டாங்க இல்ல மேடம் இன்னும் திருமணம் ஆகல ஏன் இன்னும் திருமணம் செஞ்சுக்கல நீ அதெல்லாம் கரெக்டா செஞ்சிடணும் கரெக்ட் டைமுக்கு நீ ஜாதகம் எல்லாம் பாத்தியா அப்படின்னு எல்லாம் எங்க அப்பா அம்மா எல்லாம் ஏதோ பாத்துட்டு இருக்காங்க மேடம் தெரியல இன்னும் எதுவும் நடக்கல இல்ல இல்ல நீ சீக்கிரம் கல்யாணம் செஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில அப்படின்னாங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ காதல் வந்து ஓவர் ரேட்டட் வேர்ட் லவ் இஸ் அன் ஓவர் ரேட்டட் வேர்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்னா லவ் இஸ் ஓவர் ரேட்டட் கண்மூடித்தனமான காதல் எல்லாம் வேண்டாம் கல்யாணம் செஞ்சுக்கோ காதலுங்கிறது ரொம்ப பெருசு படுத்தி காட்டுறாங்க இந்த உலகத்துல தான் சொல்ல வந்தாங்க லவ் இஸ் ஓவர் அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது லவ் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க அண்ட் நீ உன்னை மதிக்கிற ஒரு ஆண்மகனை கல்யாணம் பண்ணிக்கோ அதுதான் ரொம்ப முக்கியம் நீ கல்யாணத்துக்கு அப்புறமும் உன் நீ நீயா இருக்கணும் உனக்கு தேவையான வேலையெல்லாம் நீ செய்யணும் குழந்தைகள்லாம் பெற்றுக்கோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் குடும்ப வாழ்க்கை பத்தி நிறைய நிறைய பேசியிருக்காங்க இவங்க இப்படி பேசுறாங்களே எனக்கா இதெல்லாம் கூட அவங்க அவ்வளோ அழகா சொல்றாங்க ஒரு அட்வைஸா ஒரு எப்படி சொல்லுவாங்களோ அப்படி சொன்னாங்க அவங்க ஸோ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அவங்க வந்து ட்விட்டரை பத்தி அந்த சமயத்துல சமூக வளையத்துக்கு ட்விட்டர் அப்போதான் இதுவாக மேடம் நீங்க ட்விட்டர் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் இல்லையா நீங்க ஆரம்பிச்சாதான் வந்து இன்னும் ரீச் ஆக முடியும் அதான் இதுல எல்லாம் எனக்கு ரீச் ஆக முடியும்னு ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க ரீச் ஆக முடியும் இன்னும் வைடரா ஒரு இதுவாக முடியும் அப்படின்னு சொல்லி அவன் அதெல்லாம் தேவைப்படாது எனக்கு அண்ட் ஒருவர் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது அண்ட் இன்னொருத்தவங்க ஹேண்டில் பண்ணவும் நான் விட முடியாது நானே வச்சிருந்தா நானே தான் நினைப்பேன் எனக்கு இப்ப அதுக்கு டைம் இல்ல தேவையும் இல்ல நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க ஆமா ஆமா டீ எல்லாம் கொடுத்தாங்க எல்லாமே அது அதான் சொல்றேன் அவங்க இவ்வளவு என்னோட திருமணத்தை பத்தி கேட்கற அளவுக்கு ஒரு குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும் பர்த்டேக்கெல்லாம் கூட எனக்கு ஒரு கிரீட்டிங் கார்டு அனுப்புவாங்க அவங்க வீட்டுக்கே வரும் கிரீட்டிங் கார்டு அவங்க எப்படி அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு என் பிறந்த நாள் எப்படி அதெல்லாம் தெரியும் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது பட் ஒரு சமயம் என்னாச்சுன்னா அவங்க என்ன வீட்டு கூப்பிட்டு இருந்தாங்க என் பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க அந்த டைம்ல நான் ஒரு ஸ்காலர்ஷிப் முடிச்சிட்டு வந்திருந்தேன் லண்டன்ல சீவினிங் ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு சோ அத பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே லெட்டர் மூலியமா நான் அவங்க கூட கம்யூனிகேட் பண்றதுதானே எல்லாமே வந்து மீ வீட் பண்ணினாங்க நான் சோ போயிருந்தேன் பொக்கேலாம் எடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு தான் நான் போயிருந்தேன் பட் அந்த டைம்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு அவசர இது நடந்துருச்சு வேலை வந்துருச்ச போல இருக்கு அந்த சமயத்தில் நான் அவங்கள சந்திக்க முடியல அதுக்கப்புறம் நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் பர்சனலாக சந்திக்கிறேன் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு அதுக்கப்புறம் பதினாலில் தான் பர்சனலாக அவங்கள நான் சந்திக்கிறேன் அப்போ வந்து அப்புறம் கடைசியாக ஒரு இது அவங்களுக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன இது அவங்களுடைய பேக் பர்சனலா பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணா இருக்கிறதுனால என்னன்னு தெரியல ஹேண்ட் பேக்ஸ் விர்தான் வச்சிருப்பாங்க ஒவ்வொரு கேம்பெயினுக்கும் ஒவ்வொரு விதமான ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வருவாங்க ரொம்ப அழகா இருக்கும் நான் பாத்துட்டு சொன்னேன் மேடம் ஐ ரியலி லைக் ஹேண்ட் ஹேண்ட்பேக் அப்படின்னு ஓ டோன்ட் யூ லைக் மீ அப்படின்னாங்க சொன்னேன் மேடம் எனக்கு உங்களோட ஹேண்ட் பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க உடனே ஓ ஹேண்ட் பேக் ஒண்டி தான் பிடிச்சிருக்கா என்ன பிடிக்க அப்படின்னு கேட்டாங்க நான் ஒண்ணும் சொல்லிங்க அப்படி எல்லாம் இல்லை மேடம் ஐ ஜென்ரலி லைக் யூ ஹேண்ட் பேக் ரொம்ப டிஃப்ரெண்டா ஹேண்ட் பேக் வச்சிருப்பாங்க ரொம்ப அழகழகான எல்லாம் பல லட்சங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகான விதவிதமான ஹேண்ட் பேக் வச்சிருப்பாங்க பப்ளிக் எங்களாலயோ இப்ப இருக்கிற நாங்கெல்லாம் கூட அந்த மாதிரி ஹேண்ட் பேக் அதெல்லாம் பாக்கலையே மேடம் நான் வந்து நான் தான் சொல்றேன் நடந்து வருது நாங்க பாத்து நீங்க அதை தான் பாத்துருப்பீங்க ஏன்னா நான் வந்து

அங்க மற்ற பத்திரி பத்திரிகையாளர்கள் இருக்க மாட்டாங்க நம்ம டக்குன்னு போய் முதல்ல பேட்டி எடுக்கணும் இல்லையா பிரத்யேக பேட்டி எடுக்கணுங்கிற ஒரு நிலைமை இருக்கும் போது அப்படி எடுக்கலாம் ஸ்டேஜ் பின்னாடி எல்லாம் போய் நான் நின்னு இருப்பேன் நான் வந்து முன்னாடியே போயிட்டு உள்ள மெதுவாக வந்துட்டு கேமரா ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி போய் உட்காந்துப்பேன் நான் ஃப்ரண்ட்ல வந்து மற்ற பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க ஸ்டேஜ் விட்டு இறங்கும் போது நம்மளுக்கு ஒரு பிரத்யேக பேட்டி கொடுக்க மாட்டாங்களா மைக் போட்டு கேட்கலாம் அப்படின்னு பார்க்கிங் அவங்க வண்டி எங்க பார்க் பண்ணியிருக்காங்களோ அது பி அதுலேருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி கூட நிற்பேன் அப்புறம் அந்த வண்டி கான்வாய் பின்னாடியே ஓடுவேன் பின்னாடி ஓடி போயெல்லாம் கேட்டிருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தா அவங்க சில சமயம் வண்டியை நிறுத்திடுவாங்க ஏன் ஓடி வர நீ இந்த விஷயத்துக்கு என்னால பேச முடியாது அதே மாதிரி அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க சில விஷயங்களை அவங்க பேச வேண்டாம்னு நினைச்சாங்கன்னா அவாய்ட் பண்ணிடுவாங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நான் உண்டிதான் இருந்தேன் நினைக்கிறேன் அந்த சமயத்துல யாருமே இல்ல ஒரு அந்த தான் வந்து எல்டி தலைவர் பிரபாகரனுடைய பையன் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பாலச்சந்திரன் ஆமா மகன் பாலச்சந்திரன் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட அந்த வீடியோ வந்து பெருசா பேசப்பட்டது சரிங்களா அந்த சமயத்துல வந்து வைகோ அவர்கள் கூவாத்தூர்ல அந்த சமயம் ஜெயலலிதா அவங்க தங்கி இருந்தாங்க நடைபயணம் மேற்கொண்டார் இவங்க இங்க இருந்து செக்ரட்டரி எங்க இறங்குறாங்க சட்டனா நான் வந்து நான் ஒரே ஜேர்னலிஸ்ட் நான் பைக்கோ அவர்களை தொடர்ந்து வந்து அவங்க அவரை பேட்டி கண்டுட்டே இருந்தேன் நான் அவர் நடைபயண பயணத்தோட நானும் நடந்து போய் பேட்டி எடுத்துட்டே இருக்கேன் இந்த சைடு வைகோ அவர்கள் வராங்க இந்த சைடு ஜெயலலிதா அவர்கள் வராங்க ரெண்டு பேர் வராங்க நான் ஒண்டிதான் அந்த பத்திரிகையாளர் இங்க ஒரு மீடியன் மாதிரி இருக்கு இந்த சைடு இவர் நடந்து வர்றாரு இங்க இவங்க கான்வாய் வருது நான் இவரை பேட்டி எடுத்துட்டே வர டக்குன்னு பார்த்தா அவங்க கான்வாய் நின்னு கூப்பிடுறாங்க இவர் போறாரு இவர் வைகோ அவர்கள் திரு வைகோ அவர்கள் இப்படி போறாரு நான் அடிச்சு பிடிச்சி இது இதோட ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் இது என்ன இருக்க முடியும் நானும் ஓடுறேன் ஓடிட்டு என்ன வந்து தள்ளுறாங்க பிடிச்சு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க வேற எந்த மீடியாவும் இல்லை கூட தள்ளுறாங்க வராதீங்க அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இல்ல பிரியமதா உள்ள விடுங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் அவங்க ரொம்ப

உடம்பு சரியில்லை சரியா ஞாபகம் அதுக்கப்புறம் வந்து உங்க மனைவி நல்லா இருக்காங்களா அதெல்லாம் கேக்குறாங்க மகள் எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாம் கேக்குறாங்க அவர் எல்லாம் நல்லா இருக்காங்க சந்தோஷம் என்ன நடைப்பயணம் ஆமா நடைப்பயணம் போயிட்டு இருக்கேன் ஆஹ் போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன் சரி ஓகே

நான் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னால் சொல்ல முடியும் நான் நான் ரெஸ்பான்சிபிளா தான் பதில் சொல்ல முடியும் என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு அவர் டிப்ளமேட்டிக்காவே சொன்னாங்க அவங்க கிட்ட சாரி பிரியமத ஐ கேன் டூ இட் டைம் ஐ வில் கோ ரீட் அபவுட் இட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் the ஆல் த இன்பர்மேஷன் அண்ட்யூ நீங்க சொல்ற அந்த காலகட்டங்களிலேயே பத்திரிக்கையாளர்கள் வந்து அமையார் ஜெயலலிதாவை நெருங்க முடியல

பிரத்யேக பேட்டியா நான் ஒரு மூணு பேட்டி தான் எடுத்திருப்பேன் அவ்வளவுதான் எடுத்திருப்பேன் நாலாவது இது நடக்க வேண்டிய பேட்டி நடக்கல அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீதி சமயம் அவங்க சேர்ந்து இன்னொரு ரெண்டு ரிப்போர்ட்டர் இருந்தா மைக் வச்சா சொல்லியிருப்பாங்க அவ்வளவுதானே தவிர்த்து அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அவங்க வந்து மீடியா முகத்தையே பார்க்க விரும்பல ஏன்னா அவங்களை அவ்வளவு சிம்மாசனத்துல தூக்கி வச்சிருந்த ஊடகங்கள் அவ்வளவு பயந்துட்டு இருந்த ஊடகங்கள் உண்மையா நீங்க அந்த சமயத்துல போய் ஊடகங்கள் அலசி பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களை பத்தி ஒரு நல்ல ஒரு இமேஜ் தான் கொடுத்துட்டு இருந்தவங்க அந்த கைதிக்கு பிறகு கைதுக்கு பிறகு எல்லாமே வந்து தவறா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அவங்க டேப் போட்டு பார்த்தாங்களாம் எல்லாம் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க இல்லைன்னா கூட எல்லாத்தையும் டேப் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பார்த்து இனிமே எனக்கு இந்த ஊடகங்களுடைய இதுவும் எனக்கு வேண்டாம் தான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய மௌனம் நீங்க யோசிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு எந்த ஒரு விதமான பர்சனல் இன்டர்வியூஸ் ஊடகத்துக்கிட்ட ஒரு பெரிய கொடுத்திருக்காங்க இல்லன்னு சொல்ல மாட்டேன் பட் ஆனா பெரிய அளவுக்கான நெருக்கம் இல்லை அந்த சமயத்திலயே அவங்க கொஞ்சம் விலக தான் எனக்கு நான் கணிச்ச வரைக்கும் இதெல்லாம் நான் சொல்லிருக்கேன் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல நான் பார்த்த சைடுனா எப்படியோ அவங்க கூட நல்ல சைட பார்த்திருக்கேன் பட் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நான் அந்த சமயத்துல ஜேர்னலிஸ்டா இல்ல பட் என்னோட சீனியர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க எப்படி வந்து அந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வந்து ஒரு போராட்டம் நடந்தது தாக்குதல்கள் இருவரும் தாக்கி கொண்டார்கள் அந்த சமயத்தில் வந்து பத்திரிகையாளர்கள் குறிப்பாக ரெண்டு பெண் பத்திரிகையாளர்கள் மீதும் தாக்குதல் ஏற்பட்டு அவங்களை கொண்டு போய் வச்சிருந்தாங்க அப்படி டீடைல் மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க கேட்டிருப்போம் ஜெயஸ்ரீ ஸ்ரீ வித்யா அப்படி இருவரும் முக்கியமான பெண் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டாங்க அப்போ வந்து அதிமுக தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்தது ஏன் பத்திரிகையாளர்களை தாக்கினாங்க பத்திரிகையாளர்களுடைய சுத என்ன ஒரு கேள்வி இல்லையா அந்த சமயம் போராட்டம் நடந்தது வந்து அவர்களை கைது செய்ததற்காக எதிர்த்து திமுக போராட்டம் நடத்தது காரங்களும் வராங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு இது வெடிக்குது சண்டை வெடிக்குது அது தடுக்கிறதுக்கான முயற்சியில வந்து லத்தி சார்ஜ் எல்லாமே நடக்குது அப்ப பத்திரிகையாளர்கள் பத்திரிகை கேமரா எல்லாம் நிறைய உடைக்கப்படுது அப்போ வந்து இந்த இந்த ரெண்டு பெண் பத்திரிகையாளர்கள் மேல தாக்குதல் ஏற்படுது மறுக்க முடியாத ஒரு விஷயம் அதனால இப்பவும் நீங்க எனக்கு முன்னாடி வந்து கேட்டால் அவங்க இந்த ஒரு முகத்தையும் நடந்திருக்கு இல்லையா இவங்க ஏன் இப்படி நடந்துகிட்டாங்கிற ஒரு முகத்தையும் எல்லாரும் சொல்லுவாங்க நிறைய நம்ம பெண்கள்னா ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க நிறைய தண்ணியை சுத்தி பெண்கள் விஷயங்கள்லாம் நீங்க என்னோட இந்த விவாதத்தை நம்ம தொடர்றதுக்கு முன்னாடி சில வார்த்தை விஷயங்கள் பேசும்போது திமுக பற்றியான விமர்சனம் வைக்கும் போது கனிமொழி விஷயத்துல கூட ஒரு சாஃப்ட் ஒன் அவங்க எடுத்திருக்காங்க நிச்சயமா ஏன்னா அந்த சமயத்துல வந்து டூ ஜி வழக்கு உச்சத்துல இருந்த சமயத்துல வந்து நான் நிறைய அப்போ நான் நான் தனி பேட்டி மட்டும் இல்ல மட்டுமில்ல அந்த சமயங்களில் இருந்த பிரஸ் மீட் எதுவா இருந்தாலுமே அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்த ஒரு விஷயம் என்னென்னா கனிமொழியா என்னைக்குமே அவங்க வந்து பகிரங்கமா தாக்கி பேசினது கிடையாது அவங்க வந்து திமுகவையோ கலைஞரையோ எல்லாரையுமே தாக்கி பேசுவாங்க இந்த ஸ்கேம வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேசினாங்க இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் டூ ஜி ஊழலை பத்தி பெரிய விஷயமா எடுத்து பேசினாங்க அவங்க அது ரொம்ப முக்கியமா அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயமா வந்தது ஆனால் கனிமொழி அவர்கள்னு வரும்போது அவங்களை பத்தி ரொம்ப பர்சனல் அட்டாக் பண்ணுறதையோ இல்லை அவங்களை ரொம்ப கேவலப்படுத்தி பேசுவதையோ தாக்குவதையோ அவங்க விரும்பவே இல்லை ஏன்னா ஒரு பெண் அரசியல்வாதியா இன்னொரு பெண் அரசியல்வாதியை பத்தியோ அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தா அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் அவங்க இருந்ததுங்கிறத எங்களால் கணிக்க முடிஞ்சு சரி சசிகலாவோடு அவங்க பயணிச்ச நாட்கள் காலங்கள் அதிகம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலம் அவங்க கூடவே துணையாக இருந்திருக்காங்க நீங்கள் மேடைக்கு பின்புறமெல்லாம் இருந்துன்றீங்க அவங்களுடைய பேகை பற்றியெல்லாம் பேசியிருக்கீங்க ஹேண்ட் பேகை பற்றியெல்லாம் அப்படின்னா சசிகலாவுடையமான நெருக்கம் ஜெயலலிதாவுக்கு எந்த அளவுக்கு நீங்க பார்த்த வரையில நான் பார்த்த வரையில சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அவங்கள தான் சொல்றேன் இல்ல வீட்டுல இருந்து அவங்க ஹோட்டல் போறாங்களா ஹோட்டல் ஹோட்டல்ல இருந்து அடுத்த பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நான் பின்தொடர்ந்து இருக்கேன் பேட்டி வேணுங்கிறதுக்காக பின்தொடர்ந்து இருக்கேன் சில விஷயங்கள் உன்னிப்பா நான் கவனிச்சிருக்கேன் சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இமேஜ் ஒண்ணு இருக்கு ஏன்னா இவங்களால தான் அவங்க ஜெயலலிதா அம்மையார் இது இப்படி ஆயிடுச்சு அவங்க வேற விதமா இருந்திருக்கலாம் இவங்க குடும்பம் இதை செஞ்சிருச்சு இது எல்லாமே ஒரு புறம் இருக்கட்டும் இதை இது எதையுமே நான் மறுத்து பேச விரும்பல இது இருக்கா இல்லையாங்கிறத பத்தி நான் பேச விரும்பல இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தும் கடைசி வரையும் அவங்க வந்து சசிகலாவை ஓரளவுக்கு நம்பியிருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியுது பட் என்ன நடந்தது சூழல்ங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஒண்ணு நான் நோட்டீஸ் பண்றேன் இந்த ஸ்டேஜ்லாம் இருக்கும் இல்லையா ஸ்டேஜ் பின்னாடி வந்து ஒரு பெருகிய பிரிண்ட் அவுட் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு அந்த கண்ணில் நல்லா தெரியணுங்கிறதுக்காக அதை லேமினேட் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க ஸ்பீச் எல்லாம் அந்த ஸ்பீச்சை வந்து அவங்களுக்கு ஒரு காப்பி இருக்கும் இந்த சைட் சசிகலா அவங்க உட்காந்துருப்பாங்க இவங்க வந்து அதை பார்த்துட்டே இருப்பாங்க அவங்க சொல்றாங்களா ஒவ்வொரு வார்த்தையும் இவங்க இங்க இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க அவங்க சொல்றது கரெக்டா பேசுறாங்க ஏன்னா அந்த காப்பி இவங்க வச்சிருப்பாங்க ஒரு காப்பி அவங்க அங்க பேசிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாம் ஒண்ணு ஒவ்வொரு கேம்பெயினுக்கும் வருவாங்க ஒவ்வொன்றுக்கும் வருவாங்க எல்லாத்துக்குமே வரும் சசிகலா எல்லாத்துக்குமே வருவாங்க அவங்க இல்லாம எங்கேயுமே அவங்க போனது கிடையாது நான் பார்த்த வரைக்கும் கூடவே தான் எல்லா இதுக்குமே வந்திருக்காங்க ஸோ எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்புறம் ஒரு கட்டத்துல அவங்களுக்கே தெரியும் இப்போ பதினஞ்சு இருபது நிமிஷம் பேசுறாங்கன்னா ஒரு பத்தாவது நிமிஷத்துல ஒரு ஃபிளாஸ்க் மாதிரி ஒன்னு இருக்கும் அதை எடுத்து அதுல இருந்து சுடு தண்ணின்னு நினைக்கிறேன் சுடுதண்ணியை போட்டுட்டு டபரா டம்ளர்ல இப்படி நல்லா ஆத்தி அது அப்படியே கொடுத்து விடுவாங்க செக்யூரிட்டி அவங்க கிட்ட கொடுத்து கரெக்டா அந்த டைம் அவங்க நோட் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க பேசி பேசி பத்தாவது நிமிஷம் அப்படின்னா கொடுத்து அனுப்புவாங்க அவங்களுக்கு தொண்டை காய் டென் மினிட்ஸ் போகுமோ மொத்தமாவே அவங்க ஒரு இருபது நிமிஷம் பேசுறாங்கன்னா பத்தாவது நிமிஷம் அது அப்புறம் கேப் திரும்பவும் கொடுப்பாங்க பத்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தொண்டை காய கூடாது ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டாங்க அப்படி பாத்துக்கிட்டாங்க கவனமா இது நான் பார்த்த வரைக்கும் இது கவனமா பாத்துக்கிட்டாங்க பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மற்ற எல்லா பிரச்சனையுமே காரணம் இவங்க தானே சசிகலாவையும் தானே எல்லாருமே சொல்றாங்க ஏன்னா இவங்களுக்கு ஜெயலலிதா அவங்களுக்குங்கிற ஒரு பெரிய குடும்பம் இல்ல எதுவுமே இல்ல எல்லாம் ஊழல் நடந்தது இப்பவும் சொல்றேன் தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் ஜெயலலிதா அவங்க வந்து தன்னுடைய சொந்த முடிவுகளை எளிமையான முறையில எடுத்திருந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த அம்மா கூட இருந்திருப்பாங்க இன்னைக்கு அவங்க ஒரு நல்ல ஆட்சியாளரா கூட இருந்திருப்பாங்க அவங்க வந்து என்ன எதனால அப்படி ஆட்டம் ஆடினாங்க ஏன் அந்த மாதிரி பிரச்சனைகளை செஞ்சாங்க பல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் தான் அதோட தாக்கத்தை தான் கடைசி வரைக்கும் அவங்க தாங்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க அதுக்கு அதுக்கு வந்து நிச்சயமாவே எல்லாருமே இன்னும் வரு அவங்களே கூட இன்னைக்கு வருந்திருக்கலாம் வருந்தலாம் அதை நினைச்சு இன்னும் இன்னைக்கு இருந்தா நம்ம ஏன் அந்த முதல் ஐந்து ஆண்டுகள் ஏன் அப்படி செஞ்சிருக்கோம் இவ்வளவு ஆண்களுக்கு மத்தியில தன்னை சுத்தி எவ்வளவு ஆண்களுக்கு மத்தியில ஒரு பெண்ண எப்படி மேடம் அவங்க அவ்வளவு போல்டா நின்னாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க எந்த தன்னம்பிக்கை அவங்க கிட்ட எந்த உந்துதல் இருந்ததா நீங்க பாத்தீங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே பல கஷ்டங்களை பார்த்து வந்திருக்காங்க அண்ட் ஒரு பெண்ணுக்கு வந்து ஹீரோவா பார்க்கிறது ஒரு ஏதாவது ஒரு ஆண்மகன் இருப்பான் அப்பா தோழன் அப்படி இல்லைன்னா கணவன் இல்லாட்டி சகோதரன் எனக்கு தெரிஞ்சு எங்க வாழ்க்கையில அந்த மாதிரி எதுவுமே நெருக்கமான உறவுகள் எதுவுமே அந்த மாதிரி அமையல அந்த ஒரு வெறுப்பு ஒரு கோபம் வாழ்க்கையோட கடைசி எஜ்ஜுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இல்லையா அவமானம்ங்கிறது உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய விஷயங்கள்ல நடந்துட்டே இருந்திருக்கு ஒரு நடிகையின் மகள்னு பல பேர் அவமானப்படுத்திருக்காங்க அப்புறம் நீ நடிகைன்னு பல பேர் அவமானப்படுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நீ ஒரு பெண் அரசியல்வாதின்னு அவமானப்படுத்திருக்காங்க அந்த இருந்து எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த இந்த வேன்ல இருந்து தள்ளி விட்டு இருக்காங்க புடவையை இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கிற லேடி நான் அவங்க வந்து நிறைய பேர் யானையோட தான் கம்பேர் பண்ணுவாங்க அதை யோசிச்சு நான் சொல்றது பிசிக்கலா கிடையாது என்ன இப்படி பண்றாங்கன்னா அதை ஞாபகம் வாரணம் இருக்கு இல்லையா அந்த பலம் வச்சிருப்பாங்க திரும்பவும் நான் அதை முன் வெளியில வந்து காட்டுவேன் நான் வந்து சாதாரணமா எடுத்து இல்லைன்னா நினைச்சு பாருங்க கலைஞர் மாதிரி கருணாநிதி மாதிரி ஒரு மூத்த அரசியல்வாதிக்கு சவால கடைசி நிமிடம் வரைக்கும் இருந்துட்டு போனவங்க ஜெயலலிதா தானே வேற யாரையுமே நம்ம சொல்ல முடியாது இல்ல அந்த சவால் உண்மைதான் அப்படின்னு திரு வைரமுத்து கிட்ட கிட்ட சொல்லியிருக்காரு இந்த அம்மாவோட என்னால ஆட்சி செய்ய அப்படின்னு பேசுதா கான்வெஷன் திரு வைரமுத்து கூட சொல்லியிருக்காரு இந்த அம்மாவை சமாளிக்க முடியலப்பா என்னால அப்படின்னு திரு வைரமுத்து கிட்ட சொன்னதா திரு வைரமுத்து ஒரு மேடையில பேசியிருக்காரு இந்த மாதிரி கூட அந்த அளவுக்கு ஒரு ஒரு போல் எடின்னா நிச்சயமா போல் அதாவது சொன்ன ரெண்டாயிரம் அத வந்து சர்வாதிகாரமும் ஒரு ராணுவ ஆட்சி அப்படி எல்லாம் சொன்னாங்களே அமியார் அது அவங்க எல்லாரும் அவங்க என்னன்னா கிரிட்டிசிசம்ங்கிறது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் வர ஒரு விஷயம் தான் இவங்களுக்கும் நிச்சயமாவே வந்தது இல்லன்னு சொல்லல நிறையவே வந்தது ஏன்னா இவங்க ஒரு மாறுபட்ட ஒரு அரசியல்வாதியா தானே இருந்தாங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு மாறுபட்ட அரசியல்வாதியா திகழ்ந்தாங்க இவங்க இவங்க இவங்களோட எல்லா நடைமுறைகளுமே முடிவு எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் டக்கு டக்கு டக்குன்னு முடிவெடுப்பாங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அவருடைய நெருக்கமா இருந்தவங்க பகிர்ந்துட்ட விஷயம் என்னன்னா முடிவு வந்து இமிடியேட்டா எடுத்துருவாங்க அவங்க ரொம்பலாம் யோசிக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அவங்க அவங்க வந்து கொடுத்த கிட்ட ஒரு ஒரு இது கொடுத்த டாக்குமெண்ட் ஒரு ஃபைல கொடுத்தா கரெக்டா மிஸ்டேக் கண்டுபிடிச்சிருவாங்க அது முதல்ல கண்டுபிடிக்கிறது ஆங்கிலத்தில் இருக்கும் கிரமேட்டிக்கல் எர எரர் தமிழ்ல இருக்கும் கிரமேட்டிக்கல் எரர் இதெல்லாம் தான் முதல்ல அண்டர்லைன் பண்ணுவாங்களா அவங்க இது இது என்ன தவறா தமிழ் இருக்கு தவறா ஆங்கிலம் இருக்கு இதெல்லாம் ஒழுங்கா எழுந்துங்க அப்படின்பாங்க அதை தவிர்த்து அவங்க வந்து நிச்சயமா வந்து எல்லா ஃபைல் எல்லார பத்தியும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னா நம்ம மெமரி அந்த மாதிரி ஒரு மெமரி அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஞாபக சக்தி ஸோ எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும் முடிவும் கிடுன்னு எடுப்பாங்க அந்த மொமெண்ட்ல அவங்களுக்கு எது தாக்கத்தை ஏற்படுத்துதோ அதை இமீடியட்டா அவங்க ரியாக்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு லேடி எந்த டவுட்டுமே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்திய அளவில் கூட இவங்க சஸ்டைன் ஆன அளவுக்கு மற்ற பெண் தலைவர்கள் சஸ்டைன் ஆயிருக்காங்களான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு சமகால தலைவர் இந்திய ஸ்டேட்ல யாரு மேடம் அப்படி அவங்க இதுல மம்தா பேனர்ஜி இருந்தாங்க கொஞ்சம் லேட்டா வந்தாலும் சமகாலம் தான் சொல்லலாம் நம்ம மம்தா பானர்ஜி இருந்தாங்க மாயாவதி இருந்தாங்க சோனியா காந்தி அவர்கள் இருந்தாங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து சமகால தலைவர்களாக தான் இருந்தாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் அவங்க வந்து பெண் தலைவர்களை சோனியா காந்தியாகவே இருக்கட்டும் கூட்டணியில் இருந்து விலகினாலும் சரி வெளியில வந்தாலும் சரி தாக்குதல்னா பர்சனலா வந்து பெண் அவங்க அவ்வளோ தாக்க மாட்டாங்க நீங்க இன்னிச்சு பாத்திருந்தீங்கன்னா அவங்களோட பேட்டிகள்லாம் எடுத்து பார்த்திருந்தீங்கன்னா அவங்க எடுத்து தாக்கி இருக்க மாட்டாங்க கொஞ்சம் ஒரு மைல்டு பேசியிருப்பாங்க ஒரு மைல்டு தான் பேசியிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் தெரியும் இல்லையா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு என்ன வார்த்தை அவங்க பேசுனது அதிகமா பிடிக்கும் மேடம் உங்களுக்கு பத்திரிகையாள சந்திப்புல கூட இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க அடிக்கடி அவங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அவங்களுக்கு தெரியுதா ஆக்சுவலாக என்னென்னா அவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவங்க வந்து அவங்க ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பேசுவாங்க அப்புறம் தமிழ்லேயும் பேசுவாங்க ரெண்டு லாங்குவேஜ்லேயும் பேசுவாங்க நம்ம எதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா அவங்களுக்கு அது பிடித்த கேள்வியாக இல்லையா அப்படிங்கிறது முகத்தில் ஒரு செகண்டில் தெரிஞ்சிடும் ஒரே ஒரு செகண்டில் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் முகத்தில் வந்து

இப்போ பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படியே பிரைட் ஆயிடு முடிச்சு அப்ப நல்லா பேசுவாங்க பார்க்கலாம் ஆனா அதுக்கான சூழல் அமையணும் அதுக்காக நிறைய உழைக்க வேண்டியிருக்கு ஆனா இப்ப நான் தமிழ்நாட்டை பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கேன் அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்தவங்க ஒரு கேட்டாங்க மேடம் நீங்க வந்து எந்த நகையுமே போட மாட்டேங்கிறீங்க மேடம் உங்களுக்கு நகை அழகா இருக்கும் வைர வைர நகையெல்லாம் ஏதாவது பத்திரிகையாளர் தான் ஒரு லேடி பத்திரிகையாளர் தான் கேட்டாங்க ஒரு ப்ரெஸ் மீட்ல அதாவது அவங்க ஜெயிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயிச்சு வந்தாங்க பாத்தீங்களா ஜெயிச்சு வந்தப்பறம் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க அப்போ வந்து கேட்டாங்க நீங்க நான் எந்த நகையுமே போடாமல் இருக்கீங்க மேடம் இவ்வளோ சிம்பிளானா அப்படியே சிரிச்சிட்டு சொன்னாங்க நான் வந்து முடிவு எடுத்திருந்தேன் இந்த கேஸில் இருந்தெல்லாம் நான் விடிவா விடுவிக்கிற வரைக்கும் இதெல்லாம் பொய் புகார்னு நிரூபிக்கிற வரைக்கும் நான் வந்து நகைகள்லாம் போட மாட்டேன்னு நான் வந்து ஒரு இது எடுத்திருந்தேன் நான் ஒரு உறுதி எடுத்திருந்தேன் நான் ஆனால் எனக்கு தெரியும் நான் எதுவுமே பண்ணலாம் ஆனால் கட்சிக்காரர்கள் எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க அம்மா நீங்கள் எதாவது போடுங்க இப்படி வெறுமா நீங்கள் உங்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க

பேசிகிட்டு இருக்கும்போது கலைஞர் கருணாநிதி நினைவையும் நாம் கேட்டு தான் பெறணும் அமையர் ஜெயலலிதாவை அரசியலில் எதிர் துருவமாக பார்த்தவர் தான் கலைஞர் கருணாநிதி உங்களுடைய பார்வையில் கலைஞர் கருணாநிதி கிட்ட அமையர் ஜெயலலிதாவை பற்றி கேள்வி கேட்கும்போது போது பத்திரிகையாளராக நீங்கள் கேட்கும்போது அவருடைய நடைமுறைகள்லாம் எப்படி இருந்தது மேடம் உண்மையாக சொல்லணும்னா ரெண்டு பேரோட பேட்டிகளும் வித்தியாசமாக இருக்கும் ரெண்டுமே வந்து எங்கம்மா நாங்கள் ஒரு சில பத்திரிகையாளர்கள் நிஜமாகவே ரொம்ப ஒரு பிரிவிலேஜ் நான் சொல்லுவேன் இப்போ பெருமையாக சொல்லிப்பேன் ஏன்னா இரண்டு ஆளுமைகள் இருந்த ஒரு சமயத்தில் அவங்க இரண்டு பேருடைய பிரத்யேக பேட்டி எடுக்கிறதா இருந்தாலும் சரி ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் அதில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜேர்னலிஸ்டாக நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லை ஒரு திருப்தி கிடைக்கும் பா இதை நம்ம நான் அச்சீவ் பண்ணிட்டோம் நம்ம லைஃப் டைம்லங்கிற ஒரு இது கிடைக்கும் கருணாநிதி அவர்களுடைய பேட்டிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவார் மீடியாவை அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மணி சார் எல்லாம் பார்த்துருப்போம் செம்மையாக ஹேண்டில் பண்ணுவார் அண்ட் அவரை பற்றி நீங்கள் என்ன கேள்வியை கேட்டாலுமே அதை ஹேண்டில் பண்ணிடுவார் ஜெயலலிதா மற்றும் கலைஞர் அவர்களுடைய ப்ரெஸ் மீட் பார்த்தீங்கன்னா ரெண்டும் வெவ்வேறு விதமாக இருக்கும் இப்போ வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ப்ரெஸ் மீட்லாம் எல்லாம் ஒரே அமைதி முதல்ல இருக்கும் எல்லாரும் வந்து அந்த ஆர்கனைஸ்டாக ஒரு கேள்வி எவ்வளோ கத்த முடியாது கத்தினா அவங்களுக்கு கோபம் வந்துடும் ஒவ்வொரு கேள்விக்கு அப்புறம் ஒவ்வொரு கேள்வியா கேட்கணும் சில சமயம் அவங்க கிட்டயும் நகைச்சுவை எல்லாம் இருக்கும் சில சமயம் வந்து திரும்பவும் அவங்க பதில் போடுவாங்க ஆங்கிலத்துல நாங்க பேசும்போது நிறைய கேள்விகள் கேட்கும் போது சில விஷயம் சொல்லிட்டு ஏன் நீ அப்படி சொல்லலையா நீ என்ன அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க அவங்க சிரிச்சாங்கன்னா அவங்க நல்ல சந்தோஷமான மூட்ல இருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு நகைச்சுவை நிறைய விஷயங்கள்ல அவங்க இன்க்ளூட் நிறைய பேர் நினைச்சுப்பாங்க நகைச்சுவை வந்து உணர்வு இருக்கா அவங்களுக்கு நல்ல நகைச்சுவை நல்லா இருக்கு அவங்க உங்களுக்கு நான் தான் சொல்றேன்னா என்கிட்ட பர்சனல்லா பேசும்போது நான் சொல்றேன் ஹேண்ட் பேக் தான் எனக்கு இங்க ஹேண்ட் ஹேண்ட்பேக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஓ ஹேண்ட் பேக் மட்டும் தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா சிரித்து சிரிச்சாங்க அங்க கவகபன்னு சோ அந்த மாதிரி பேட்டி எது பிரஸ் மீட்லயும் கூட உங்களுக்கு அந்த மாதிரி ந சில ரெண்டு மூணு விஷயங்கள்ல நான் தருணங்கள்ல நான் பார்த்திருக்கேன் நகைச்சுவை உணர்வு இருக்கு கலைஞர் அவர்கள் எப்பவுமே அழகா அவங்களோட பிரஸ் மீட்ல நகைச்சுவை இருக்கும் நக்கல் நிறைய இருக்கும் எப்பவுமே நாங்க வந்து ஜெயலலிதா அம்மையார பத்தி கேட்கும்போது ஜெயலலிதா அம்மாவை பத்தி கேட்கும்போது சில விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது அப்படின்னா அவர் அதை தாக்கி அடிப்பாரு அது அவருக்கு தெரியும் எது வந்து நாளைக்கு ஹெட்லைன் ஆகும்ங்கறத கலைஞர் யோசிச்சு வச்சிருவாரு அவர் ஒரு பத்திரிகையாளர் சோ அந்த ஹெட்லைன் தேவைன்னா சீரியஸா அதை டோன் சொல்லிடுவாரு சில கேள்விகள் ரொம்ப சாதாரணமான விஷயத்த பத்தி நம்ம கேக்குறோம் வச்சுக்கோங்க இவங்க ஜெயலலிதா அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க உங்களை பத்தி இப்படி சொல்லிட்டாங்க குடும்பத்தை இப்படி அதெல்லாம் அதெல்லாம் முக்கியமா வேண்டாம்னு நினைக்கிற கேள்விக்கு நக்கலா பதில் சொல்லிட்டு போயிடுவாரு சரி சரி ஆனா அந்த மரியாதை அம்மையார் ஜெயலலிதா ஜெயலலிதா அம்மையார் தான் அவர் சொல்லுவாரு ஆஹ் இவங்க வந்து மிஸ்டர் கருணாநிதின்னு தான் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க எனக்கு தெரி அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த எதிர்முறை அரசியல் தான் ரெண்டு ஆளுமைகளாக வாழ முடிஞ்சது அவங்க என்றைக்குமே வந்து இன்னொருத்தர் அந்த பொலிட்டிக்கல் டிப்ளமசின்னு இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா அது இருந்திருக்கவே முடியாது இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் இருவருமே அரசியல் செஞ்சுருக்க முடியாது ஸோ அந்த இருவரும் தாக்கி கொண்டதால் தான் அரசியல் செய்ய முடிஞ்சது இப்போ சொல்கிற மாதிரி அந்த டிப்ளமசி ஒன்றையும் அவங்க காமிச்சிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்க ரெண்டு பேருமே அரசியல் செஞ்சுருக்க முடியாது அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களை பற்றி ஒன்றும் சொல்லணும் அந்த கடைசி தருணங்களில் வந்து நாங்கள் நான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அவ்வளவு சண்டே முதல் நாளே நாங்கள் எல்லாம் போயிடுறோம் போயிட்டு ஃபுல் ராத்திரி நைட்டு ஃபுல்லாக ரிப்போர்ட்டிங் பண்ணுறேன் மைக்க கூட கீழே நாங்கள் யாரும் வைக்கல பெண்கள் பெண் பத்திரிக்கையாளர்கள் டாய்லெட் போல எதுவுமே நாங்கள் செய்யலை கண்டினியூஸாக பண்ணுறோம் கிட்டத்தட்ட அவங்க இறந்துட்டாங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு பட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நைட் பதினோரு மணிக்கு தான் கொடுத்தாங்க இல்லையா அந்த பதினோரு மணி வரைக்கும் அஞ்சு மணிக்கு இங்க எல்லாருக்குமே ஒரு மூன்று ரெண்டரை டு மூன்றுக்குள்ள அதுக்கு மத்தியானமே கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு வச்சுக்கோங்க ஆனா அபிஷியலா எதுவும் சொல்ல முடியாது இருந்தாலும் நாங்க எல்லாரும் இல்லை ஏன்னா அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வரல நம்ம வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலாம்னு சொல்லும் போது அந்த அந்த மணி தாண்டி போகுது இல்லையா ாளர்கள எத சோர்வடைஞ்சிருந்தோம் ரொம்ப பேசிட்டு இருந்தோம் அந்த ப்ரெஸ் ரிலீஸை கொண்டு வந்து ஒரு பதினோரு பதினொன்று அஞ்சுக்கு கையில கொடுக்குறாங்க பாத்தீங்களா அதை பிடிக்கும்போது எங்க எல்லாருக்குமே கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டோம் நாங்க என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு பெண் முதலமைச்சர் ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு பெண்மணி எவ்வளவோ கஷ்டங்கள் வாழ்க்கை முழுவதும் சின்ன இருந்து ஒரு பல கஷ்டங்களை தாண்டி வந்த ஒரு பெண்மணி எல்லா கஷ்டங்களையும் தாண்டி தாண்டி போராட்டங்களை தாண்டி தாண்டி வாழ்க்கையில ஒரு இடத்துக்கு வந்த ஒரு பெண்மணி எவ்வளவுதான் கெடுதல்கள் எவ்வளவுதான் நெகட்டிவ் விஷயங்கள் இருந்தா கூட நிறைய பாசிட்டிவ்ஸும் இருந்திருக்கு அவங்க கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு தெரியும் அவங்க ஜெயலலிதா அவங்க செக்ரட்டேரியட்க்கு போயிட்டு வர போது இந்த பொயஸ் கார்டன்ல ஒரு டீ கடை இருந்திருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது அந்த டீ கடையை அவங்க எப்போதுமே பார்த்துட்டு போக இல்லாம முதல்வர் ஆனதும் அதுல போற வழியில வந்து அந்த டீ கடை இருந்தது அதை எடுத்து சொல்லிட்டதாக மறுபடியும் அந்த டீ கடைக்காரர் அவரே அழைச்சி பேசினா அழைச்சி ஏன்னா அவங்க வரும்போது பார்த்திருக்காங்க அந்த கடை இல்ல உடனே போலீஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு ஏன் இந்த கடை இல்லைன்னா இல்ல இப்ப சிஎம் ஆயிட்டீங்க அந்த ரூட் வந்து பிராடன் பண்ணனும் உங்களுக்கு கொடுக்கணும் அதெல்லாம் கிடையாது உடனே கொடுங்க அவங்களுக்கு அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு விஷயம் அதான் சொல்றேன் இல்ல யாராவது ஒருத்தர் பர்சிஸ்டன்டா அவங்க வீட்டு வெளியில ஒரு நூறு நாள் நின்னாங்கன்னா நூத்தி ஒரு ஆறு நாள் உள்ள கூப்பிட்டு பேசி என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டுருவாங்க அவங்க அதை நோட் பண்ணுவாங்க அவங்க அவங்கள வந்து பர்சிஸ்டண்ட்டாக ஒருத்தங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா நோட் பண்ணுவாங்க அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவங்க கொடுத்த பேட்டிகள்லேயே எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த பேட்டி எனக்கு கொடுத்த பேட்டின்னு கூட நான் சொல்லிக்க மாட்டேன் சிமி கரைவாளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடித்த பேட்டி ஏன்னா அந்த பேட்டி தான் வைரலாக போயிட்டு இன்னைக்கும் ஏன்னா எனக்கு ஏன் அப்படின்னா அதில் வந்து அவங்களுடைய ஒரு பர்சனல் ஒரு ஹியூமனாக அவங்கள நம்ம பார்க்கலாம் ஒரு மனுஷியா அரசியலை பற்றி அவ்வளோவா பேசியிருக்க மாட்டாங்க பேசியிருப்பாங்க பட் தன்னை ஒரு பாட்டு பாடுறது தனக்கு இருந்த ஒரு க்ரஷ்ஷு தனக்கு பிடித்த மனிதர்களை பற்றி தனக்கு பிடித்த விஷயங்களை பற்றி தன் குழந்தை பருவத்தை பற்றி தனக்கு நடந்த கஷ்டங்களை பற்றி ரொம்ப ஓப்பனாக ஃப்ளோட அழகா வந்து அவங்க பேசியிருப்பாங்க அது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு தான் நான் ஒரு பத்திரிகையாளராக சொல்லுவேன் இந்த அதர் சைடு ஆஃப் ஜெயலலிதா இருக்கு இல்லையா எப்போவுமே அவங்களை இப்படியும் பார்த்துக்கலாம் இப்படியும் பார்த்துக்கலாம் இந்த ரெண்டு இது இருக்கு அவங்களுக்கு ரெண்டு முகங்கள் இருக்கு ஆனா ரெண்டுமே தவிர்க்க முடியாத முகங்கள் இந்த ரெண்டு முகங்களும் இருந்ததுனால தான் அது ஜெயலலிதா இது ஒரு முகம் மாத்திரம் இருந்திருந்தா அவங்க ஜெயலலிதா தமிழ்நாட்டு மக்கள் மீதான ஏக்கம் பாசம் அவங்களுடைய பரிவு எப்படி இருந்தது உங்க பார்வையில் மக்களை பொறுத்தவரைக்கும் நான் வந்து அவங்களோட ஒவ்வொரு கேம்பெயினிங்கும் எந்தெந்த இடம் போயிருக்காங்களோ அந்த எல்லா இடமும் போயிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ஒவ்வொரு எலெக்ஷன் ஒவ்வொரு சின்ன சின்ன மீட்டிங்ஸ்க்கு மக்கள் அங்க வந்து கட்சி கட்சி சார்ந்தவர்கள் அந்த பொதுக்கூட்டத்திலேயே நான் பேட்டி எடுக்க மாட்டேன் அது தாண்டி அந்த கிராமம் அந்த மக்கள்கிட்ட வந்து நான் பேட்டி எடுக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் ரெண்டு விஷயம் அவங்க மேல ஒன்னும் இருந்துச்சு அந்த அம்மா எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல அது சொல்லிருவாங்க யாரு பார்த்தாலும் அந்த அம்மாவை பாக்க ஒரு பாட்டி சொல்லும் என்கிட்ட சொல்லிச்சு அந்த அம்மாவை பாக்க வந்தேன் எவ்வளோ அழகா இருக்குல்ல அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தங்க

சாட்டிஸ்பாக்சனை கொடுத்ததுன்னா நான் சொல்லுவேன் அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சாட்டிஸ்பைடா இருந்தாங்க அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா எப்படி மிஸ் பண்ணாம இருக்கும் சொல்லுங்க தமிழ்நாட்டில இருந்த ஒரு முக்கியமான பெண் தலைவர் ஒரு பெரிய ஆளுமை அவங்க இன்னுமே எல்லாரும் சொல்றது அவங்க இரு அவங்க எங்க அவங்க அவங்க ஒரு ஆட்சி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறது இருக்கு இல்லையா அவங்களையும் கலைஞர் இருவரையுமே மிஸ் பண்ண நிச்சயமே ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த தமிழ்நாடு ரொம்பவே மிஸ் பண்ணுது ஒரு நல்ல ஆளுமை நல்ல தலைவர் கடைசி நான் சொல்ல நான் அந்த இது சொல்லிட்டு இருந்தேன்ல அந்த பேப்பர் பிரெஸ் ரிலீஸ் வருது இறந்து விட்டார்கள்னு நாங்க எல்லாரும் படிக்கிறோம் எனக்கு நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் அவங்க இருந்த எல்லா பத்திரிகையாளருக்குமே ஒரு செகண்ட் ஒரு மாதிரி எங்க எல்லாருக்குமே மனசு ஒரு மாதிரி ஆயிருச்சு

அந்த அது ஒரு சகாப்தம் அவங்க அது நான் தான் சொல்ல கலைஞர் ஜெயலலிதா அவங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு சகாப்தம் அதை வந்து கவர் பண்ற ஒரு ப்ரிவிலேஜ் வந்து எங்களை மாதிரி பத்திரிகையாளர் சிலருக்கு இருந்தது இப்போ இருக்கு நிறைய பேருக்கு அது கிடைக்குமா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா நாங்க சொல்லலாம் அவங்க எல்லாம் பேட்டி எடுத்தா நீங்க ஒரு சூப்பர் ஜேர்னலிஸ்ட்னா அவ்வளோ ஆக்சசிபிலிட்டி கிடையாது அவ்வளோ ஈஸி கிடையாது அவ்வளோ ஒரு ஸ்பெஷலா ஒரு பிளேஸ் அவங்க எல்லாருமே வச்சிருந்தாங்க ரெண்டு பேருமே சரி ஜெயலலிதா அவர்கள் வந்து காலம் வேகமாக ஓடுதுன்னு சொல்லணும் இல்லையா மூன்று வருடம் மூன்று வருடம் ஆகிவிட்டது நிச்சயமாக அவங்களோட இடத்தை வந்து வேற எந்த தலைவராலையும் நிரப்ப முடியும்னு தோணல எனக்கு காலம் வரலாறு ஜெயலலிதா கலைஞர் போன்ற ஒரு தலைவரை கொடுக்குமா என்று நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம் அவங்க கிட்ட பேட்டி எடுக்க தயாரா இருக்கோம் நிறைய விஷயங்கள் அமையார் ஜெயலலிதாவை பற்றி நெகிழக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய இன்னொரு முகத்தை நீங்க சொல்லிருக்கீங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது இது தெரியாத நிலைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களோட நெருங்கி சில விஷயங்கள் கான்வர்சேஷன் நடந்தது எல்லாம் சொல்லிருக்கீங்க அதையும் மக்கள் கிட்ட கொடுக்குறோம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் மிக்க நன்றி பிரியம்பதா மேடம் தேங்க்யூ நன்றி நேர்களை மீண்டும் ஒரு பிரியம்பதா பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்